குறிப்பாக முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் மாவட்டங்களில் இப்பொழுது ஸ்ரீலங்கா அரசாங்கம் யாழ்ப்பாணம் உட்படவாக இருந்தாலும் ஒரு எல்லை பிரதேசங்கள் என்ற அடிப்படையில் இலங்கை அரசாங்கம் ஒரு சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை கொண்டு வரும் வகையில் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. கொக்குழாயில் ஒரு பௌத்த கோயில், ஒரு தனியாருடைய காலையில் ஒரு பௌத்த கோயில் கட்டப்படுகின்றது. அதே போல வந்து பார்த்தோம்னு சொன்னால் சிங்கள குடியேற்றங்கள், அது கலா போகஸ் வெவ்வாக இருக்கலாம், அல்லது நாமல் கமாவாக இருக்கலாம், அல்லது இப்பொழுது மன்னாரில் முருங்கனில் வந்திருக்கக்கூடிய குடியேற்றங்கள், முல்லைத்தீவில் வந்திருக்கக்கூடிய குடியேற்றங்கள் என்று இவ்வாறான குடியேற்றங்கள் நூடாக அரசாங்கத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால் வடக்கு மாகாணத்தில் ஒரு 30% சிங்கள மக்களை குடியேற்றி அதனூடாக தமிழ் மக்களினுடைய விகிதாசாரத்தை குறைத்து விடுவது. அவ்வாறு குறைத்து விடுவதன் மூலம் வடக்கு என்பது ஒரு தமிழ் மக்களினுடைய தமிழ் மக்களை பெரும்பான்மையாக கொண்டு நீங்கள் பார்த்தால் 95% மேற்பட்ட மக்கள் தமிழ் மக்களாக இருக்கக்கூடிய வடக்கு மாகாணத்தை எவ்வாறு கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை, திருகோணமலை போன்ற பிரதேசங்களில் சிங்கள மக்கள் அரசாங்கத்தினால் குடியேற்றப்பட்டு அங்கு தமிழ் மக்கள் படிப்படியாக சிறுபான்மை ஆக்கப்பட்டார்களோ அதே நிலையை வடக்கு மாகாணத்திலும் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். இங்கு இருக்கக்கூடிய அரசாங்க அதிபர்கள் சிங்கள அரசாங்க அதிபர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் அரசாங்கம் சொல்பவற்றை அவர்கள் நடைமுறைப்படுத்துவார்கள் என்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அரசாங்கம் சொல்பவற்றை அவர் நடைமுறைப்படுத்துவதற்கு உதவியாக இங்கு என்ன நடக்கிறது என்றால் 1.5 லட்சம் இராணுவத்தினரை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த இராணுவத்தினூடாக என்ன நடைபெறுகிறது, பௌத்த கோயில்கள், பௌத்த விகாரங்களை கட்டுவது, அல்லது புத்தர் சிலைகளை அரச மரங்களின் கீழ் நிறுவுவது, இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த நாட்டில் ஒரு சமஷ்டி அரசியல் அமைப்பு முறை வந்தால் இந்த பிரச்சனைகள், தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும். ஒரு சமஷ்டி அரசியல் அமைப்பு முறையினூடாக வடகிழக்கில் வாழக்கூடிய மக்கள் ஒருங்கிணைந்து அவர்களுக்கான அந்த அதிகாரங்களை பகிர்ந்து கொள்வதனூடாக நிச்சயமாக அவர்கள் தங்களை தாங்களே பார்த்துக் கொள்வார்கள். ஆனால் இவை எல்லாவற்றையும் நாங்கள் கூறுகிற பொழுது தென்பகுதியிலிருந்து என்ன நடைபெறுகிறது என்றால் ஐக்கிய தேசிய கட்சியை சார்ந்த அமைச்சர்களும் சரி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சார்ந்த அமைச்சர்களும் சரி, ஜனதா விமுக்தி பெரமின ஜேவிபியை சார்ந்த அமைச்சர்களும் சரி, பௌத்த பிக்கிகளும் சரி, அல்லது சிங்கள பௌத்த தீவிரவாதிகளும் சரி, எல்லோரும் ஒரே ஒரு விடயத்தை தான் கூறுகிறார்கள். வடக்கு மாகாணத்தில் எல்லோரும் இனவாதம் பேசுகிறார்கள். என்னுடைய கேள்வி எல்லாம் இதுதான், நாங்கள் ஒரு சமஷ்டி அரசியல் அமைப்பு முறையை கோரினால் அது என்ன மாதிரி இனவாதமாகும்? இனவாதம் என்றால் முதலாவதாக என்ன? இனவாதம் என்பது ஒரு இனத்தை, ஒரு மதத்தை, மொழியை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை அழித்து தனது இனம், தனது மொழி, தனது மதம்தான் இருக்க வேண்டும் என்று அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதுதான் இனவாதம். தமிழ் மக்கள் ஒருத்தரும் சிங்கள மொழிக்கு எதிரல்ல, தமிழ் மக்கள் பௌத்த மதத்துக்கு எதிரல்ல, அவை ஒன்றும் இருக்கக்கூடாது என்று நாங்கள் கூறுபவர்கள் அல்ல. ஆனால் நாங்கள் என்ன கூறுகிறோம், எங்களது மதம், எங்களது மக்கள் இருக்கக்கூடிய பிரதேசம், அவற்றில் நீங்கள் கொண்டு அந்த மதங்களை அழித்து உங்கள் மதத்தினை உருவாக்கி அந்த மொழியினை அழித்து கலாச்சாரத்தை அழித்து பண்பாட்டை அழிக்க வேண்டாம் என்று நாங்கள் கூறினால் அவர்கள் அது சொல்கிறார்கள் நீங்கள் என்னவாதீர்கள்.